ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை டூ டேஸ் வீடியோங்க இது. ஆடி கிருத்திகை அன்றைக்கும் மறுநாளும் அன்றைக்கி வந்து சாதம், கேரட் பொரியல், அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், ரசம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு குழம்பு, வடை, பாயாசம், நார்மலாக எல்லாம் எப்பவும் போல் செய்கிற மாதிரி. ஆடி கிருத்திகை தான் நாங்கள் காவடி எடுப்போம். இப்போ தை கிருத்திகை மாற்றிட்டோம். அன்றைக்கி மழை கூட வந்ததுங்க, நல்லா இருந்தது. கிளைமேட்டு லைட்டாக வந்தது, அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லாவே வந்தது. பார்த்தீங்கன்னா நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது மழை வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சாச்சு, படையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டாச்சுங்க. அது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அது வந்து ரெகுலராக வீடியோ எடுக்கும்போது தான் எடுக்க முடியுது, இல்லைன்னா மறந்து போயிருவேன் நான். பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஆடி கிருத்திகை தை கிருத்திகை எப்போவுமே ஸ்பெஷல் இல்லையா, அதனால் ரொம்ப கூட்டமாக இருந்தால் ஆடி கிருத்திகை எடுக்கிறதுல பூவே முடியல. அதனால் சரி, தை கிருத்திகை நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தை கிருத்திகை அப்போ வந்து காவடி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மீது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் காலத்துலேருந்து, எங்கள் மாமனார்லேருந்து எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25-26 வருஷமாக எடுத்துன்னு இருக்கோம். நல்ல மழை இல்லை, நல்ல மழை பெஞ்சது. எங்கள் குட்டி பாப்பாவுக்கு அன்றைக்கி முறுக்கு வேஷம்லாம் போட்டு ஃபோட்டோலாம் கொடுத்தாங்க. சும்மா ஒன்று ரெண்டு ஃபோட்டோ மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி கிருத்திக்கு அன்றைக்கி சாமிக்கு மட்டும் சாதம்லாம் மேந்துடுச்சு. பசங்கள்லாம் வருவாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் வந்தாங்க. ஒருத்தன் 8:30 வந்தான் சின்னவன், ஒருத்தன் வந்து 6 மணிக்கு வந்தான் பெரியவன். அதனால் வந்து சாதம்லாம் அப்படியே மீந்து போச்சு. அதெல்லாம் சரி, நைட்டு மட்டும் மாவு எடுத்து வச்சுட்டு இருந்தேன், வடை செய்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதில் 2 வடை மீந்தது. சரி, சாதமும் மீந்துச்சு. அதுதான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் வடை இதெல்லாம் சாப்பிட்டேன். அவனுக்கு வந்து இட்லி வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி கேட்டான், கொடுத்தாச்சு. பெரிய பையன் வந்து காலேஜுக்கு வந்து இட்லி வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு அப்படியே பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். லஞ்சு இனிமேல் தான் செய்யணும். இன்றைக்கி வந்து அப்படியே வந்து துணி போட்டேன்னா சரி மேலே போயிட்டு அப்படியே போட்டுட்டு வரலாம். நல்லா ஒரு 11 மணிக்கு நல்ல வெயில் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து வெயிலில் கண்டிப்பாக படணும். இந்த மாதிரி துணி போடும்போது அந்த மாதிரிலாம் வேலைக்கு போகிறாங்க, வெயிலில் போகிறாங்கன்னா நமக்கு வந்து பயங்கர டயர்டாயிரும், ஸ்வெட்டிங் ஆகும். ஆனால் இந்த மாதிரி வெயிலில் வந்து நம்மளுடைய ஸ்கின் படும்போது ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் வராமல் போகும். கிராமத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் வந்து நல்லா வேலை செய்வாங்க. வெயிலெல்லாம் உடம்பு வந்து இருக்கும் படும், அதனால தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க. நம்ம இங்கே சிட்டி டவுனு இந்த மாதிரி இடத்துங்கெலாம் பார்த்திங்கன்னா தான் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்கிறதே வந்து டவுனு சிட்டியில் தான். அதனால் நல்லா தான் இருக்கும், ஆனால் பயங்கர ஸ்வெட்டிங் ஆகும். வெயில் அதாவது மழைக்காலம் போயிட்டு வெயில் காலம் வருது, வெயில் காலம் போயிட்டு மழை காலம் வருது, அது மாதிரி எல்லாமே மாறிப்போச்சு. அப்படியே துணி போட்டாச்சு. கிருத்திக்கு அன்றைக்கி துணி போடலை, அதனால் 2 நாள் சேர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கீழே இறங்கி வந்தேன். செடியெல்லாம் வந்து எப்படி வைக்கிறதுன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. நம்ம உள்ளவே வைக்கும்போது டெய்லி தண்ணி ஊற்றக்கூடாது போலங்க, அது அழுகி போயிடுது. நான் மேலே வைக்கிறோம் செடினா அது வந்து வெயில் வந்து படுறதுனால அது ட்ரை ஆகிடும் தண்ணி, அதனால் நம்ம டெய்லி ஊற்றணும். நம்ம கீழே வைக்கும்போது தண்ணி டெய்லி ஊற்றக்கூடாதுன்றது நான் இந்த செடி வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். அது 10 டேஸ் கூட ஊற்ற மாட்டேங்க, அப்போ தான் நல்லாவே வந்தது. அந்த மண் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி டைமில் ஊற்றும்போது அந்த செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சுண்டக்காய் காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம். சுண்டக்காய் காரக்குழம்பு, அதுக்கப்புறம் கீரை கூட்டு, சாதம், ரசம் நேற்று வச்சது இருந்தது அதனால் அப்படியே விட்டுட்டேன். நான் வீடியோ வந்து நிறைய எடுக்கிறேன்னு நினச்சி வீடியோ மட்டும் வச்சுட்டு அது வந்து ஆன் பண்ணாமல் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய வந்து போயிடுச்சு, வீடியோவே எடுக்க முடியல. அதாவது ரெகுலராக போடும்போது தான் ஞாபகம் வருது, இல்லைன்னா ஞாபகமே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் அரிசி ஊற வச்சுருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன், சுண்டைக்காய் நல்லா இடிச்சுட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா அந்த விதை இருந்தால் தான் நமக்கு கசப்பு தன்மை இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கூட்டம் வந்து வெந்துடுச்சு, சாதத்துக்கு தண்ணி வச்சுட்டு சரி வீடு எல்லாம் பெருக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து
எல்லாம் கொஞ்சம் தட்டி தட்டி போட்டுட்டு பிரிக்கணும். வரதுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். டக்கு டக்குன்னு பெருக்கிறதுனா லேட் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து காலைல நம்ம எழுந்துக்கும் போது நான் பெருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெண்டு பெட்டும் தட்டி போட்டு எல்லாத்தையும் பெட்ஷீட்லாம் தட்டி போட்டுருவேன். அப்போ தான் பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஏதோ பெட்ரூமில் போகும்போது கச்சா மச்சானே இருக்கிற மாதிரி இந்த பக்கம் போகும்போது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, என் பையன் காலேஜ் போகும்போது ரெடி ஆகிட்டு பெட்டெலாம் தட்டி அதை நீட்டாக அடுக்கிட்டு போயிடுவான். அந்த பெட்டு இந்த பெட்டு மட்டும்தான் நான் வந்து அது பண்ணணும். பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வச்சுக்கிறேன் இப்படி தான்ட்டு, அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. நம்ம சொல்லி கொடுக்குறதும் இருக்குது, சில இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவான். பெரிய பையன் இருந்தால் வீட்டில், என்னுடைய பெரிய பையன் இருந்தான்னா பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது அப்படி சப்போர்ட் பண்ணுவான். இப்போ இல்லைங்க, நாங்கள் வந்து ட்ரைனிங் வந்து சின்னவனை ட்ரைனிங் கூட்டின்னு போகும்போது குழந்தை வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணி அவனுக்கு அப்படியே வந்து சொல்லிட்டு போவேன், கொஞ்சம் பண்ணி வைடா, அம்மாவுக்கு டயர்டாக இது வந்து எல்லாம் பண்ணதுக்கு அப்படின்றது. அதனால் அப்படியே அப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவன் ஒரு 7-8 வயசுலேருந்தே வந்து இந்த பாத்திரம் கழுவுது பெருக்கிறது எல்லாமே பண்ணுறான். இப்போ சின்னவனுக்கு அதே மாதிரி வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன். வீட்டில் இருக்கிற அன்றைக்கி பெருக்கணும், இல்லை அவன் பெருக்கிட்டா நீ பாத்திரம் கழுவணும் அப்படின்னு செய்ய தெரிஞ்சுக்கணும். ஆம்பளை பசங்கன்னா பொம்பளை பசங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். என் பொண்ணு வந்து செய்ய மாட்டான், ஆனால் இன்றைக்கி வந்து செம்மையாக சூப்பராக சமைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கினாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டேன். ஒரு டாப் வந்து புக் பண்ணியிருந்தா ஊருக்கு வரதாக இருந்தது. நான் ஊருக்கு போகிறதுனால நான் கேஸ்டர் ஆயில் தயார் பண்ணுறதுக்காக நான் போகிறேன்னு முன்ன ஒரு வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இன்னும் போகல. எண்ணெய் ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் இருந்தது கூட தீந்து போச்சு. ஒருத்தர் வந்து மியாட்டோ எங்கே போகிறான், அதனால் வந்து இன்னும் ஒரு ரெண்டு பாட்டில் கொடுங்கன்னு வாங்கினவங்களையும் வாங்கிட்டாங்க. மியாட்டோ ஏதோ ஒரு ஊர், நான் அதாவது இந்த நம்ம இந்தியாவிலேருந்து வேறு நாட்டுக்கு போகிறாங்க, அவங்க வந்து வேணும்ன்ட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து கேஸ்டர் ஆயில் ஃபுல் அண்ட் ஃபுல் தீந்துச்சு. வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்களாம், ஏர் ஆயில் கேஸ்டர் ஆயில் ஆர்டர் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் ஹால் தட்டி போட்டு அப்படியே வந்து பெருக்கின்னு வரேன். வந்து சப்போர்ட் பண்ணணுங்க. ஒருத்தர் வந்து செய்கிறாங்க அப்படின்னும் போது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி வந்து எங்களை மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் அதை சப்போர்ட் பண்ணோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுங்க, தெரிஞ்சவங்க இந்த மாதிரி. ஆனால் அப்போ தான் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் செய்கிறோன்னு வச்சுங்க, அப்போ தான் அதை செய்யவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியும் வந்து நான் இப்போ நிறைய நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நான் நிறைய பார்த்துட்டேன், அந்த மாதிரியும் வந்து செய்கிறாங்க. பட் அப்படி நீங்கள் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் சப்போர்ட்டும் பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்குறீங்க, அவ்வளோ காசு கொடுத்து கூட ஒரு க்ரீமோ ஒரு இதுவோ வாங்குறீங்க, 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து, அது மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து ஒரு ஹோம்மேடாக தயார் பண்ணுற ஒரு பொருள் மேலே வந்து ஏன் அப்படி இருக்கிறது இல்லை அப்படின்றதுன்னு தெரில. இது நேச்சுரலாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரம் தெரியும் அது பெனிஃபிட், ஒரு சிலருக்கு லேட்டாக தெரியும், அவ்வளோதான். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பெருக்கி முடிச்சிட்டேன். கேம் தான் விளையாடிங்கிற பாருங்கள், கிச்சன் மட்டும் விட்டுட்டுங்க. இது எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பெருக்கி க்ளீன் பண்ணிட்டோம்னா வீடு அப்படியே நீட்டாக இருக்கும் அப்படியே ஈவினிங் வரைக்கும். அப்புறம் ஈவினிங் வந்து பெருக்கிட்டு நம்ம விளக்கேற்ற வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால சமைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கிச்சனை பெருக்குவேன். ஏன்னா நம்ம கட் பண்ணி ஒரு தட்டில் வந்து எல்லாம் வச்சாலும் ஒன்று ரெண்டு கீழே தூசிலாம் விழுவோம்ல, அதனால் பார்த்திங்கன்னா சாதம் அரிசி போட்டாச்சு, நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். சாதம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வடித்து சாப்பிட்டா தாங்க பிடிக்கும். அது குக்கர் சாதம் வந்து நான் ஒரு டைமோ ரெண்டு டைமோ தான் சாப்பிட்டுக்கிறேன் லைஃப்பில், அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏதோ வழவழான்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதில் வந்து குக்கரை எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றது தெரியல, ஆனால் சாதம் வடித்து சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. அப்படியே மாம்பழம் இருந்தது, கட் பண்ணி சரி நானும் அவனும் வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுன்னு சமையல் பண்ணின்னு இருந்தேன். சுண்டக்காய் காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். சுண்டக்காய் காரக்குழம்பு தேங்காய் அந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சி ஊற்றியும் வைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பிடிக்காதுங்க எங்களுக்கு. வந்து அப்படியே காரக்குழம்பு வச்சே தான் பிடிக்கும். புளி ஊற வச்சுட்டு இருந்தேன் ஏற்கனவே. வெங்காயம் நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் சுண்டக்காய் போட்டுக்கணுங்க. சுண்டக்காய் கிடச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோ வந்து இந்த முருங்கைக்கீரையில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லுவாங்களா, எல்லா கீரையில் இருக்கிற சத்துக்களும் ஒரு முருங்கைக்கீரையில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுண்டக்காய் கூட அவ்வளோ பெனிஃபிட்டுங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதனால் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம். எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா களிக்கு பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடுவோம், காரக்குழம்பு வச்சு களிக்கு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து சுண்டக்காவும் போட்டாச்சு, அது கூட மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தாங்க.
அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டோம்னா அதை சுண்டைக்காய் நல்லா வந்துடும். நம்ம ஹையில் வைக்கும்போது என்ன ஆகும், தண்ணி ஃபுல்லாக வந்து சுண்டி போயிடும், அதுக்கப்புறம் சுண்டைக்காய் வந்து வேகாது. அதனால் கொஞ்சம் சிம்மில் வைக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து நல்லா ஸ்லோவாக வந்து அது வந்து வேகும், குழம்பு நல்லா திக்னஸ் வரும். நல்லா திக்காக தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுண்டைக்காய் குழம்பு. அவ்வளோதான். அதுக்கு வந்து இந்த மாதிரி காரக்குழம்பு வைக்கும்போது என்னென்னா அந்த புளிப்பு காரம் உப்பு இது கரெக்டாக இருக்கணும். எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, இது மூணு கரெக்டாக இருந்ததுன்னா அந்த குழம்பு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் குழம்பு தான் வைப்பாங்க எங்கள் அம்மாலாம், ஒரு தட்டு சாதம் சாப்பிடலாம். இப்போ வந்து கீரை வந்து தாளிக்கிறேன், வேக வச்சுட்டேன்ல அதை இப்போ வந்து தாளிக்கிறேன். சிறுபருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் உப்பு போட்டுருவேன். அதுக்கப்புறமா உப்பு கூட லாஸ்ட்டில் தான் போடுவேன் மிளகாத்தூள். அப்புறமா வந்து நம்ம கீரை போட்டுட்டு வெங்காயம் தக்காளிலாம் கூட போட்டுருவேன். நல்லா வந்து வெந்துட்ட அப்புறமா இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு பூண்டு ஒரு நாலு பல்லு தட்டி போட்டு கருவேப்பில் போட்டு நல்லா வந்து அதை எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே கீரையில் எடுத்து போட்டு கொண்டு தான் சூப்பராக இருக்கும். கூட்டெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும் ஃபஸ்ட்டு. அதனால் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக வைப்பேன். நம்ம கார குழம்பு வைக்கும்போது காரமாக சாப்பிட்லாம். ஒரு மட்டன் குழம்பு, ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு அந்த மாதிரி வைக்கும்போது காரமாக சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு இந்த சாம்பார் இந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் தான் எனக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தாளிச்சு போட்டாச்சு, கீரை வந்து ரெடி, அப்புறம் சாதமும் ரெடி, நல்லா வந்து சூடாக. அதுக்கப்புறம் நேற்று வச்ச ரசம் அது மட்டும் சூடு பண்ணணும். ரசம் ஒன்றுட்டு ஒரு நாளைக்கு தாங்க வைப்பேன், அதெல்லாம் டெய்லி வைக்க மாட்டேன். சுண்டைக்காய் குழம்பு ரெடி. எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 1:30 சாப்பிடுவோம் கரெக்டாக. இப்போ வந்து ஈவினிங் வந்து போட்ட துணியெலாம் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக மடித்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ தான் வந்தான், 6:00 தான் வந்து பெரிய பையன் வந்தான். இவன் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு பேய் படம் போயின்னு இருந்தது, அதெல்லாம் உட்காந்து பார்த்துன்னு இருக்கும். போய் குளிச்சுட்டு வந்து அப்புறமா தான் டீ குடிப்பான், அப்புறமா தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான். அந்த மாதிரி எல்லாருமே வந்து போயிட்டு வந்து குளிச்சுருவாங்க, அந்த பழக்கமும் வந்து பசங்க வந்து வச்சுன்னு இருக்காங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுதாங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.